நண்பர்களுக்கு வணக்கம். பசுமை விவசாயம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி கொய்யா செடிக்கு எப்படி ஒட்டு போட்டு வேர் எடுக்கிறேன்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் அது. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஐடியா இது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் குச்சியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சென்டரில் இருக்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு ஒரு இன்ச்சுக்கு இருந்தால் போதும். நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணோம், அப்போ தான் வேர் உருவாகும். மேல் தேல் கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக இருக்கணும், அந்தளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம கத்தாழ ஜெல் ஆட் பண்ணலாம். தோட்டத்தில் இருக்கக்கூடிய கத்தாழையே யூஸ் பண்ணுங்கள். இதுதான் நல்ல வேர் ஊக்கியாகவும் பயன்படும். கிருமிகள் எதுவும் அட்டாக் பண்ணாமையும் இது கொஞ்சம் சேஃப்டி பண்ணும். இது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கத்தாழை ஒரு ஒரு துண்டு இருந்தால் போதும். எல்லாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் வேலைன்றது ரொம்ப கம்மி. இது ஒரு 6 மாதத்தில் வளரக்கூடிய செடி, நம்ம ஈஸியாக ஒரே டைமில் எடுத்துடலாம். ஒரு 40 நாளில் எடுத்துடலாம். சரியாக 40 நாளில் இது கண்டிப்பாக வேர் வந்துடும். எடுத்து நம்ம வேறு இடத்துல வச்சுக்கலாம். ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். வேர் விட்டுச்சுன்னா நமக்கு வெளியில் இருந்தே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற கலரில் வெளியில் வேர் வர்றது தெரியாமல் போயிடும். ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். சுற்றிட்டு கீழே கொஞ்சம் நல்லா சீல் பண்ணிக்கோங்க, ஏன்னா தண்ணி லீக் ஆச்சுன்னா சீக்கிரமாக ஈரம் காஞ்சி போயிடும். கீழே மட்டும் கொஞ்சம் ரொம்ப நல்லா சீல் பண்ணிக்கோங்க. டேப்லேயே சீல் பண்ணுங்கள். டேப் சீல் பண்ணால் நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். சீல் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த கோகோ பீட் தேங்காய் மட்டை சோறு இதை போடுறேன். அதோட கொஞ்சம் தோட்டத்து மண்ணையும் கலந்து போடுறேன். உங்களுக்கு எது கோகோ பீட்ஸ் இருந்தால் அது மட்டுமே கூட போதும். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு தோட்டத்து மண்ணையும் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஈரம் சதசதன்னு இருக்கிற அளவுக்கு போடுங்க, ஏன்னா அது ஒரு 40 நாளைக்கு ஈரம் காயாமல் இருக்கணும். மேலே சும்மா கட்டினா போதும், கொஞ்சம் இறுக்கி கட்டினா போதும். காற்று போகிற அளவுக்கு ஒரு பேப்பர்லேயே நான் எடுத்து கட்டிக்கிறேன். நீங்கள் டேப்பே சுத்தமாக சுற்றிக்கோங்க, இல்லாட்டி கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கோங்க. கட்டிட்டு இது நல்லா பிடிச்சி விடுங்க. பிடிச்சி விட்டுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு கவர் கட்டணும். அப்போ தான் அது வேர் விடக்கூடிய பகுதியில் நல்லா இறுக்கமாக மண்ணில் தான் வேர் நல்லா விடும். அதுக்கு ஒரு கவர் கட்டிக்கலாம். வேலை இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒரு 40 நாள் வெயிட் பண்ணுறது தான் வேலை. ஓகே ஆச்சு. இன்றைக்கி நம்ம இதை கட் பண்ணி வேறு கவரில் வைக்கலாம். ஒரு 4 டேஸ் கழித்து அப்புறமேட்டு இந்த மண்ணில் வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. கட்டர் இல்லாட்டி நீங்கள் கத்தியில் கூட வெட்டிக்கோங்க, அது பெருசாக எதுவுமே ஆகாது. சும்மா ஒரு கவர் ஏதோ ஒரு கவர் எடுத்து அதில் வைக்கிறேன். ப்ரோ வேர் ரொம்பவே நல்லா விட்டுருக்கு. இதனால் ரொம்ப நல்ல டிப்ஸ் இது. எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. கத்தாழை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு விட்டிங்கன்னா போதுமானது. அப்படியே வச்சுக்கலாம். இல்லை மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா நல்ல நல்ல வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல வீடியோஸ் நிறையா நான் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன்.
கொஞ்சம் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா குச்சியோட வெயிட் ரொம்ப அதிகம், கவர் ரொம்ப சின்னது. ஸோ ஒரு 6 மந்தில் வரக்கூடிய செடி நம்ம ஒரு 40 நாளில் எடுத்துடலாம். எடுத்தோம்னா அது சீக்கிரமாக காய வைக்க ஆரம்பிச்சிடும். விதையிலேருந்து வர்றதை விட இது சீக்கிரமாக காய வைக்கும். இந்த சீசன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 டேஸ் ஆச்சு, நான் மண்ணில் வச்சிட போகிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.